இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. நோய் தொற்று பரவலை தடுக்க பொது இடங்களில் சமூக இடைவெளியினை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் வெளியூர் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். இதனால் உணவகங்கள், தங்கும் விடுதிகளில் அறைகள் முழுவதும் நிரம்பி வழிந்தன. புதுச்சேரியில் காலை முதலே இதமான சூழல் நிலவியது சுற்றுலாப் பயணிகளுக்கு உற்சாகத்தை அளித்தது. அவர்கள் பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, கடற்கரை சாலை, நோணங்குப்பம் படகு குழாம், மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், பாண்டி மெரினா கடற்கரை, சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழித்தனர். புதுச்சேரி பழைய துறைமுகம் மற்றும் தலைமை செயலகம் அருகே உருவாகியுள்ள செயற்கை மணல் பரப்பிலும் சுற்றுலாப் பயணிகள் கடலில் இறங்கி விளையாடி மகிழ்ந்தனர். பக்ரீத் பண்டிகை என்பதால் ஏராளமான முஸ்லிம்களும் குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்திருந்ததை காண முடிந்தது. அங்கு வந்த காவல்துறையினர் கொரோனா பரவல் தற்போது அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் சமூக இடைவெளியினை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.